Hi friends, this is first voice over video. Music Universe YouTube channel la music production na enna music production ku enna na theva home studio setup eppadi basic ah romba simple ah ready pannalangiradha na solren so iniki namma nariya vishayam therinjikka porom music production பத்தி நிறைய பேருக்கு doubts இருக்கு ரொம்ப பெரிய ஸ்டுடியோஸ்லாம் எப்படி பண்றாங்க beginners ஆ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து எப்படி சாத்தியமாகும் ஈஸியா வந்து ஒரு low budget home studio setup வச்சிருந்தா அதுல அவங்க நிறைய music creations நிறைய creative-ஆ நிறைய create பண்ணலாம் அழகா ஒரு ஸ்டுடியோ எப்படி பண்ணலாம்ங்கறதையும் இந்த வீடியோல சொல்லப் போறேன் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க bell icon-ஐயும் மறந்திராம click பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification-ஆ வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் First, music production is ஒரு music create and record. Mixing mastering is a digital platform. Advertisements, web series, short films, album songs are very good music production. Next, we have own studio. எப்படி simple. We have own studio. We have hardware and software. Recording studio is a setup. One is a home studio setup. One is a commercial studio setup. Home studio is a simple. நம்ம ரூமுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது கமர்ஷியல் ஸ்டுடியோ செட்டப்னா ஹைலி எக்யூப்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கும் மிக்சிங் மாஸ்டரிங்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக 5.1 7.1 டால்வி ஆட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுதான் வந்து கமர்ஷியல் ஸ்டுடியோ செட்டப்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் ஸ்டுடியோ செட்டப் அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வேணும் அதுக்கு வந்து பிசி இல்லைனா மேக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் பிசி தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் 1 lakh மேலே 2 lakh அந்த ரேஞ்ச் இருக்கும் பிசி தான் வந்து ஒரு 30,000-40,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ அதனால் பிசியை யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம பிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா டான்னு சொல்லுவாங்க டானா டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸு ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் நிறைய விஷயம் குவாலிட்டியாக பண்ண முடியும் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அடுத்து எக்ஸ்டர்னல் மிடி சிந்தசைசர் சாம்பிளர்ஸ்லாம் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக வேணும் அதுவும் அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் மிக்சர் அண்டு மைக் ப்ரீஆம்பு ஆம்ப்ளிஃபயரு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிடி யூஎஸ்பி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா கீபோர்டு வாசிக்காமல் எந்த ஒரு டியூனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக மிடி அண்ட் யூஎஸ்பி கீபோர்டு கண்ட்ரோலர் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மானிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டுடியோ மானிட்டர் எதுக்குன்னா நம்மளோட கம்போஸ் பண்ணுற ஆடியோவை மியூசிக்கை வெளில சவுண்டு மூலிமா நல்லா பவராக கேட்கறதுக்காக ஸ்டுடியோ மானிட்டர் தேவைப்படும் அடுத்து தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ்னு சொல்லுவாங்க எஃபெக்ட்ஸ் வீச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ்குள்ளே அடங்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கு மைக் இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மைக்கு வந்து நார்மலாக இருக்கிற மைக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிற மைக்கு கச்சேரியில் யூஸ் பண்ணுறது இந்தமாதிரி மைக்கெலாம் அதில் யூஸ் பண்ண முடியாது ரெக்கார்டிங்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக மைக் இருக்கும் கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மைக் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும் நான் சொன்ன இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா சிம்பிளாக ஒரு ஹோம் ஸ்டுடியோ செட்டப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் லோ பட்ஜெட்டில் எப்படி வாங்குறது என்ன பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மௌசிக் யூனிவர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க